ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி. நாம் இந்த வீடியோவில் போலீஸ் தேர்வு மட்டுமல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வான தாள் 1 மற்றும் தாள் 2 ஆகியவற்றுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான 50 வரலாற்று கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுடைய இந்த எக்ஸாம் சம்மந்தமான ப்ரிப்பரேஷன் மற்றும் ப்ராக்டிஸுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகும். வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன முக்கியமான கேள்விகள் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ முதலாவது கேள்வி பார்ப்போம். முதல் புத்த சமய மாநாட்டை கூட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாத சத்ரு. ஸோ புத்தர் இறந்த பிறகு முதலாவது புத்த சமய மாநாடு பார்த்திங்கன்னா ராஜகிரகம் அப்படின்ற இடத்துல அஜாத சத்ரு என்ற மன்னனால் இந்த புத்த சமய மாநாடு, முதலாவது புத்த சமய மாநாடு கூட்டப்பட்டது. இரண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் இறந்த இடம் மற்றும் வருடம். ஸோ அலெக்சாண்டர் இறந்த இடம் பார்த்திங்கன்னா பாபிலோன், கிமு 323 அலெக்சாண்டர் இறந்த வருடம். மூணாவது கேள்வி பார்க்கலாம். கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் வந்து இண்டிகா. ஸோ கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் வந்து இண்டிகா. அடுத்து நாலாவது கேள்வி பார்க்கலாம். முத்ரா ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா விசாக தத்தர். ஸோ முத்ரா ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா விசாக தத்தர். ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். சாணக்கியர் எழுதிய நூல் வந்து அர்த்த சாஸ்திரம். சாணக்கியர் எழுதிய நூல் வந்து அர்த்த சாஸ்திரம். அடுத்து ஆறாவது கேள்வி பார்த்திங்கன்னா மௌரியர்களின் தலைநகரம் வந்து பாடலிபுத்திரம். ஸோ மௌரியர்களின் தலைநகரம் வந்து பாடலிபுத்திரம். ஏழாவது கேள்வி பார்த்திங்கன்னா இந்தியாவின் மாக்கியவல்லி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சாணக்கியர். ஸோ சாணக்கியருக்கு இன்னொரு பேர் என்னென்னா இந்தியாவின் மாக்கியவல்லி. ஸோ எட்டாவது கேள்வி பார்க்கலாம். சந்திரகுப்தர் பின்பற்றிய சமயம் எது அப்படின்னா சமண சமயம். ஒன்பதாவது கேள்வி பார்த்திங்கன்னா அமித்ர கதா என்னும் சிறப்பு பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னா பிந்துசாரர். ஸோ அமித்ர கதா என்னும் சிறப்பு பட்டத்தை பெற்றவர் பிந்துசாரர். பத்தாவது கேள்வி பார்த்திங்கன்னா அசோகர் பின்பற்றிய சமயம் வந்து பௌத்த சமயம். ஸோ அசோகர் பின்பற்றிய சமயம் வந்து பௌத்த சமயம். பதினோராவது கேள்வி பார்த்திங்கன்னா தேவனாம்பிரியர் மற்றும் பிரிய தர்ஷன் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அசோகர். அடுத்து பன்னெண்டாவது கேள்வி பார்க்கலாம். அசோகர் மூன்றாம் புத்த சமய மாநாட்டினை கூட்டிய இடம் வந்து பாடலிபுத்திரம். இந்த புத்த சமய மாநாடுகள் வந்து 1, 2, 3 மற்றும் 4 புத்த சமய மாநாடுகள் நடைபெற்றிருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நடைபெற்றது. ஸோ இந்த மாநாடுகளை நடத்திய மன்னன் அவருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஏதாவது ஒரு புத்த சமய மாநாடை பற்றி கேட்கலாம். ஸோ முக்கியமான கேள்வியும் கூட. பதிமூணாவது கேள்வி பார்க்கலாம். சோழர்களின் தலைநகரம் வந்து உறையூர். சோழர்களின் தலைநகரம் வந்து உறையூர். அடுத்து பதினாலாவது கேள்வி பார்த்திங்கன்னா பாண்டியர்களின் துறைமுகம் வந்து கொற்கை. ஸோ பாண்டியர்களின் துறைமுகம் வந்து கொற்கை. பதினைந்தாவது கேள்வி பார்த்திங்கன்னா சேரர்களின் தலைநகரம் வந்து வஞ்சி. சேரர்களோட தலைநகரம் வந்து வஞ்சி. இந்த சேர சோழ பாண்டியர்களுடைய தலைநகரம் அதே போல் துறைமுகம். ஸோ இந்த அதே போல் சின்னம் கொடி இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்வி. இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகள், எல்லா வகையான போட்டித் தேர்வுகளையும் கேட்கக்கூடியது. பதினாறாவது கேள்வி பார்ப்போம். பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி கூறும் நூல் வந்து மதுரை காஞ்சி. ஸோ பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி கூறும் நூல் வந்து மதுரை காஞ்சி. இந்த மாதிரி 10 பாட்டு 8 தொகை நூல்கள் பற்றியும் அதோடைய ஆசிரியர்கள் அதே போல் 15 கீழ்கணக்கு நூல்களுடைய ஆசிரியர்கள் இது எல்லாமே வந்து நம்ம ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் அந்த நூலில் இடம்பெறுகிற கதாபாத்திரங்களை பற்றியும் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான கேள்வி, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பதினேழாவது கேள்வி பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தரின் படைத்தலைவர் வந்து ஹரிசேனர். ஸோ சமுத்திரகுப்தரின் படைத்தலைவர் வந்து ஹரிசேனர். அடுத்து பதினெட்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா வரலாற்றாசிரியர் விஏ ஸ்மித்தால் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர். வரலாற்றாசிரியர் விஏ ஸ்மித்தால் இந்திய நெப்போலியன் என வர்ணிக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். பத்தொன்பதாவது கேள்வி பார்த்திங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா குமாரகுப்தர். இவர் குமாரகுப்தர்லேருந்து இரண்டாம் சந்திரகுப்தரோட மகன். இருபதாவது கேள்வி பார்க்கலாம். சீன பயணியான பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவில் வந்தார் பார்த்திங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரோட காலத்தில் இவர் இந்தியாவுக்கு வந்திருப்பார். 21வது கேள்வி பார்த்திங்கன்னா மத்திய ஆசியாவில் இருந்து வந்த யூனர்களை விரட்டியவர் யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். ஸோ இந்த குப்த அரசர்களுடைய ஒவ்வொருத்தரோட சிறப்புகளை பற்றியும் அவருடைய பட்டங்களை பற்றியும் கேட்குறாங்க எக்ஸாமில். நிறைய போட்டித் தேர்வுகளில் பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகளை கேட்டிருக்காங்க. அடுத்து 22வது கேள்வி பார்க்கலாம். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுவர் யார்னா காளிதாசர். ஸோ காளிதாசர் வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுகிறார். மேலும் காளிதாசருடைய நூல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமானது.
இருபத்தி மூணாவது பார்த்தீங்கன்னா நவரத்னங்கள் என அழைக்கப்பட்ட 9 அறிஞர்கள். ஸோ நவரத்னங்கள்னாவே 9. அந்த 9 அறிஞர்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ம் சந்திரகுப்தர். ஸோ 2ம் சந்திரகுப்தருடைய அவையை அலங்கரித்த 9 அறிஞர்கள் நம்ம என்ன சொல்கிறோம், நவரத்னங்கள்னு சொல்கிறோம். 24வது கேள்வி பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திர கதைகள், பஞ்சதந்திர கதைகளை எழுதியவர் யாருன்னா விஷ்ணு சர்மா. இந்த நவரத்னங்கள் போன்று அஷ்டதிக் கஜங்கள், அஷ்டம்னா 8, இந்த அஷ்டதிக் கஜங்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயரோட அவையில் 8 புலவர்கள் வந்து இருந்தார். அடுத்து 25வது கேள்வி பார்த்தீங்கன்னா 18 புராணங்கள் எழுதப்பட்ட காலம் வந்து குப்தர்களுடைய காலம். 18 புராணங்கள் எழுதப்பட்ட காலம் வந்து குப்தர்களுடைய காலம். 26வது கேள்வி பார்த்தீங்கன்னா அர்ஷர் பின்பற்றிய புத்த சமய பிரிவு வந்து மகாயான புத்த சமயம். இதே போல் அசோகர் வந்து அவர் புத்த சமயத்தை பின்பற்றியிருப்பார். அவரும் புத்த சமய அதை பின்பற்றியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பிரிவை ஃபாலோ பண்ணியிருப்பார். அது என்ன அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 27வது கேள்வி பார்த்தீங்கன்னா அர்ஷரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யார் அப்படின்னா யுவான் சுவாங். ஸோ இந்தியாவுக்கு வந்த சீன பயணி வந்து அதுவும் அர்ஷருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங். ஸோ யுவான் சுவாங் எழுதிய நூல் வந்து சியூகி. ஸோ 28வது கேள்வி என்ன அப்படின்னா சியூகி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா யுவான் சுவாங். 29வது பார்த்தீங்கன்னா அஜ்மீரை தலைநகராக கொண்டவர்கள் யாருன்னா சௌகான்கள். அஜ்மீரை தலைநகராக கொண்டவர்கள் வந்து சௌகான்கள். 30வது வந்து முதலாம் தரையின் போர் நடைபெற்ற வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1191. ஸோ இந்த முதலாம் தரையின் போர் பார்த்தீங்கன்னா முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கும். 31வது கேள்வி பார்த்தீங்கன்னா பிரதிகாரர்கள் மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா முதலாம் நாகப்பட்டர். 32வது வந்து பிரதிகாரர்களின் தலைநகரம் வந்து கன்னூசி. அடுத்து 33வது பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி, வருடம் வந்து 1197. 34வது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை ஆட்சி செய்த சுல்தானிய மரபுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 5. அது என்னென்ன அப்படின்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக், சையது, லோடி. ஸோ இந்த 5 வம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியை ஆட்சி செய்த மரபுகள். 35வது கேள்வி பார்த்தீங்கன்னா டாங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னா இல்துமிஷ். ஸோ டாங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னா இல்துமிஷ். 36வது கேள்வி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று முக்கியமான கேள்வி, டெல்லியில் உள்ள குதுப்பினார் யாரால் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னா இல்துமிஷ். ஸோ இந்த டெல்லியில் உள்ள குதுப்மினார் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா குத்புதீன் ஐபக். அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா இந்த குதுப்மினாரோட அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பார். 37வது கேள்வி பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி யார் அப்படின்னா மாலிக் கஃபூர். ஸோ அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிக் கஃபூர். 38வது கேள்வி பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு அருகில் சிரி என்னும் இடத்தில் புதிய நகரத்தை நிர்மாணித்தவர். ஸோ அந்த சிறி நகரம் முக்கியமானது வரலாற்று பதிவுகளில். ஸோ அது ஆரம்பித்தவர் அதாவது நிர்மாணித்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. 39வது பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியின் அவையை அலங்கரித்த பாரசீக கவிஞர் தான் அமீர் குஸ்ரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவரை பாரசீக கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. 40வது பார்த்தீங்கன்னா இபன் பட்டுடா எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா மொராக்கோ. மொராக்கோ நாட்டை சேர்ந்த ஒரு பயணி தான் இபன் பட்டுடா. 41வது கேள்வி பார்த்தீங்கன்னா சுல்தான்களில் யாருடைய ஆட்சி காலத்தில் வேலைவாய்ப்பு அமைப்பு இல்லைனா வேலைவாய்ப்பு துறை வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். 42வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஜான்பூர் என்ற நகரத்தை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். 43வது வந்து ராமானந்தரின் சீடர் யாருன்னா கபீர். ஸோ ராமானந்தரின் சீடர் வந்து கபீர். அடுத்து 44வது கேள்வி பார்த்திங்கன்னா சமய சீர்திருத்தவாதியான நாமதேவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? மகாராஷ்டிரம். சமய சீர்திருத்தவாதியான நாமதேவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். 45வது பார்த்தீங்கன்னா ராம சரித மனஸ் என்ற இந்தி மொழி ராமாயணத்தை எழுதியவர் யார்னா துளசிதாசர். 46வது வந்து கிருஷ்ண பக்தரான சைத்தன்யர் டேஷ் மாநிலத்தைச் சேர்ந்தவர், வங்காளத்தைச் சேர்ந்தவர். 47வது பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாத முனிகள். 48வது வந்து இந்தி மொழியில் போதித்த முதல் சமய சீர்திருத்தவாதி யார்னா ராமானந்தர். 49வது கேள்வி பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசினை ஆட்சி செய்த மரபுகள் என்ன அப்படின்னா சங்கம, சலுவ, துளுவ, ஆரவீடு. இந்த 4 மரபுகள் வந்து முக்கியமானது விஜயநகர பேரரசை ஆட்சி செய்த மரபுகள்.
50வது கேள்வி பார்த்தீங்கன்னா, அயல்நாட்டு பயணியான நிக்கோலோ கோண்டி எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இத்தாலி. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய போலீஸ் தேர்வு மட்டுமல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி.